श्री एम धनुष कुमार जी வணக்கம் இந்த மசோதாவில் பேச எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மசோதாவானது விவசாயிகளில் தங்களது விளைபொருட்களை எங்கே வேண்டுமானாலும் கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்துள்ளதாக கூறுகிறீர்கள் ஆனால் இதைவிட ஒரு மகத்தான திட்டம் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது 1999 நவம்பர் 14ஆம் தேதி உழவர் சந்தை என்ற திட்டத்தை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அவர் ஆட்சி காலத்திலேயே 179 உழவர் சந்தைகள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு இருளில் இருந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டது எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு இதுபோன்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொடுத்துள்ளார்கள் ஆனால் இந்த மசோதா சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலனில் சிறிதளவும் அக்கறையோடு ஏற்றப்படவில்லை இந்த மசோதா விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்வதாக கூறுகின்றீர்கள் ஆனால் தற்பொழுதுள்ள நடைமுறை அப்படி இல்லை நான் சார்ந்துள்ள தென்காசி தொகுதி 2 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக உள்ளது ஒன்று தென்காசி மாவட்டம் மற்றொன்று விருதுநகர் மாவட்டம் இந்த பகுதியில் தென்னை விவசாயம் அதிக அளவில் செய்யப்படுகின்றது ஒரு வியாபாரி தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகளிடம் தேங்காய்களை கொள்முதல் செய்யும் பொழுது 5% கமிஷனாக பெறுகின்றார் ஆனால் அதே வியாபாரி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகளிடம் தேங்காய்களை கொள்முதல் செய்யும் பொழுது 15% கமிஷனாக பெறுகிறார்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலேயே இவ்வளவு பெரிய வேறுபாடு உள்ளது இந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும்படி விவசாயிகள் பல ஆண்டுகளாக போராட்டம் செய்தும் கோரிக்கைகளை வைத்தும் வருகின்றார்கள் ஆனால் இதுவரை இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனை மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை உண்மை நிலை இப்படி இருக்க விவசாயிகள் எங்கு வேண்டுமானாலும் சென்று தங்கள் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யலாம் என்பது இயலாத ஒன்று என்பதை இந்த அவையில் பதிவு செய்துவிட விரும்புகின்றேன் மேலும் இந்த மசோதா இணையவழி விற்பனைக்கு வழிவகை செய்வதாக கூறுகிறீர்கள் இந்த நாட்டில் உள்ள 86.2% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருப்பதால் அவர்களுக்கு இணையத்தை பயன்படுத்துகின்ற வசதியும் தெளிவும் இல்லை அதற்குண்டான பொருளாதார சூழ்நிலையும் இல்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மசோதா மூலம் விவசாயிகள் விற்ற விளைபொருட்களுக்கு உண்டான பணம் அதே நாளிலோ அல்லது 3 நாட்களுக்குள்ளேயா கிடைக்க வழிவகை செய்யும் என்று கூறுகிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற தனியார் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் 3 ஆண்டுகளுக்கும் ஆன நிலையில் கூட விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய நிலவு தொகையினை நிர்வாகம் செலுத்தாமல் விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் விவசாயிகளின் நலனின் அக்கறை இல்லாத இந்த அரசு அந்த பிரச்சனையை சரி செய்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிய தொகையை பெற்றுத்தர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை உண்மை நிலை இப்படி இருக்கும்பொழுது எப்படி விற்பனை செய்த ஒரே நாளில் விவசாயிகளுக்கு உண்டான பணம் கிடைப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்யும் என்ற கருத்து ஏற்படுவதாக இல்லை அடுத்ததாக இந்த மசோதாவில் விவசாய விளைபொருட்கள் விற்பனையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மாவட்ட நீதிபதியை அணுகுவதற்கு வழிவகை உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாய இடுபொருட்களை வாங்குவதற்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாவட்ட நீதிபதியிடம் சென்று முறையிடும் அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இல்லை என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த மசோதா இப்படியே நிறைவேற்றப்படுமேயானால் இதுவரை ஓரளவாவது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக கருதப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலை என்ற நடைமுறை இந்த மசோதா நீர்த்து போக செய்துவிடும் ஆகவே இந்த மசோதா பெரிய விவசாயிகளுக்கும் விவசாய விளைபொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்குமே தவிர நாட்டில் உள்ள 80%க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் 20-22 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்களிடம் எதிர்பார்ப்பது இரட்டிப்பான வருமானத்தை அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் அவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு அவர்களை விலையை நிர்ணயம் செய்கின்ற உரிமையைத்தான் இறுதியாக இதுபோன்ற விவசாயம் சார்ந்த மசோதாக்களை இயக்குவதற்கு முன்பாக அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் அழைத்து கருத்து கேட்பதற்கு பதிலாக இந்த நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டு இப்படிப்பட்ட மசோதாக்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதுடன் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடன் இந்த மசோதா எதிராக இருப்பதுடன் பெரிய விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் அதிக சாதகமாக இருப்பதால்
हमारे जुड़ गए हैं ऊपर है प्लीज नटराजन साहब थैंक यू மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவசாயிகளை பாதிக்கிற இந்த சட்ட முன்மொழிவு கொரோனா வைரஸ் என்ற தாக்கத்தினால் மறைக்கப்படுகிறது கார்ப்பரேட்டுகளுக்கு இணையாக விவசாயிகளை சந்தையில் போட்டிக்கு இது அழைக்கிறது ஒழுங்குமுறை அமைப்புகள் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்காது உள்ளூர் வர்த்தகர்கள் கமிஷன் ஏஜென்ட்கள் தான் இதனால் லாபம் அடைவார்கள் ஒப்பந்த விவசாயம் குறித்திருக்கக்கூடிய சட்ட முன்மொழிவானது ஒப்பந்தம் மீறப்படுமேயானால் சட்ட நடவடிக்கை என்பது எடுக்க முடியாது சட்டப்பிரிவு 19 என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது நிறுத்தி வைக்கக்கூடாது சாதாரணமான விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுகிற போது மிக அதிகமான பாதிப்பு விவசாயிகளுக்கு தான் இது ஏற்படும் இடு பொருட்களை சேவைகளுடன் சமமாக பாவிக்கக்கூடாது பிரிவு 2 இவ்வாறு கருதப்பட்டிருக்கிறது விவசாய ஒப்பந்தத்திற்கும் ஃபார்மிங் அக்ரிமெண்ட் வர்த்தக மற்றும் வணிக ஒப்பந்தத்திற்கும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அக்ரிமெண்ட் இடையே வேறுபடுத்தி இருக்கக்கூடாது பிரிவு 2H பிரிவு 2H1 இவ்வாறு வேறுபடுத்தியிருக்கிறது உற்பத்தி ஒப்பந்தம் புரொடக்ஷன் அக்ரிமெண்ட் என்ற கருத்தாக்கமே இதில் தேவையில்லை இந்த சட்ட முன்மடிவில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் ஸ்தாபனத்தில் FPO கூறப்பட்டுள்ள விவசாயி என்பதற்கான வரையறையை கொண்டு வந்திருக்கக்கூடாது இந்த சட்டத்தை நாட்டில் அமலில் உள்ள இன்றியமையா பண்டங்கள் சட்டம் மற்றும் இதர சட்டங்களின் அதிகார வரம்பு எல்லையிலே இருந்து தனியாக பிரித்து வைத்திருக்கக்கூடாது உண்மையில் அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் விவசாய உற்பத்தி பொருளினுடைய விலை குறைந்தபட்ச ஆதார விலையுடன் இணைக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்தியிருக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலையை விட அதிகமான விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை அளித்திருக்க வேண்டும் இவற்றை செய்ய தவறியிருக்கிற காரணத்தினால் இந்த சட்ட முன்மொழிவை நிராகரிக்கிறேன் இந்த அவை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ